ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் 6-ஆம் ஆண்டு நினைவு தினம், இதற்கு எல்லோரும் திமுக அனைவரும் போய் அஞ்சலி செலுத்தினீங்க, மரியாதை செலுத்தினீங்க. ஆனால் 6 ஆண்டுகளுக்கு பிறகும் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறதோடு மட்டுமில்ல, கலைஞரை வந்து விமர்சிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவரை கடுமையாக இன்னமும் மறைஞ்சும் விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட கட்சிகள் இந்த நாட்டை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அது இவ்வளோ சீர்கேடுகளுக்கும் திராவிட கட்சிகள் காரணம், அதுவும் குறிப்பாக கலைஞர் தான் காரணம். அதாவது எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து விட்ட அந்த மாபெரும் தலைவர், அவர் இயக்கமாக மொழியாக பல்வேறு நிலைகளில் தமிழர்கள் தமிழர்களின் வாழ்வின் ஆதாரங்களை உருவாக்கிய தலைவனாக அவர் இருக்கிறார்னு உலகத்துக்கு தெரியும். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இன்றைக்கும் எதிர்க்கிறார்கள், கடுமையா அவரை பற்றி பேசுறாங்கன்னு. அப்போ மறைந்தும் மறையாமல் இருக்கிறார் எங்கள் தலைவர் என்று நாங்கள் சொல்வதற்கு இது கூட ஒரு ஆதாரமாக நான் சொல்ல முடியும். அவர் உருவத்தால் மறைந்து விட்டாலும் கூட அவர் உருவாக்கியது இந்த மண்ணிலே மாபெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற காரணத்தால், அவருடைய வடிவமாக தமிழக முதல்வர் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிற காரணத்தால், இன்றைக்கும் கூட கலைஞர் உயிரோடு இருப்பது போல அவரை இன்றும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவருக்கு உரியவர்களுக்கு மட்டும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, அவரை பகையாக நினைத்தவர்களுக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள் எல்லாத்துக்கும் காரணம் முத்தமிழறிஞர் தான். இப்ப எவனேவன் பேசினாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வீட்டின் உள்ளும் தலைவர் கலைஞர் அவருடைய திட்டங்கள், அதன் மூலமாக பெற்ற பயன்கள் பலன்கள் இல்லாத குடும்பமே கிடையாது. அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்க இப்ப கூட நினைச்சு பாத்தீங்கன்னா, நான் இப்ப இருக்கிற சாதனைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்ல, பெண்களுக்கு சொத்துரிமையை அவர் வந்து சட்டமாக ஆக்கி உருவாக்குனாருன்னா எல்லா குடும்பமும் தான், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மகளிர் தான் அதுல பலன் பெற்றார்கள். இன்றைக்கு மகளிருக்கு முதல்வர் அவர்கள் எப்படி கட்டண சலுகை அளித்து எல்லா மகளிருக்கும் செய்கிறாரோ அதை போல இன்னும் ஒரு ஒரு பிரிவுக்கும் இடஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், வேலை வாய்ப்பு, சலுகை எல்லாமே பெற்று தந்தது கலைஞர். ஒண்ணு தெரியுங்களா, இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் சாலை வசதிகள் அனைத்து கிராமப்புறங்களுக்கும் முழுவதுமாக முடிந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு அடிப்படை காரணத்தை உருவாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர்னு ரெக்கார்டே இருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு பேசுறாங்களே இந்த நபர்கள், வட மாநிலத்திற்கு போய் பார்க்கட்டும், அங்கேருந்து எதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலை தேடி தமிழ்நாட்டு உள்ள வராங்க இளைஞர்கள். படிக்க வேண்டிய நேரத்துல கிட்டத்தட்ட 29,000 பள்ளிக்கூடத்தை மத்திய பிரதேசத்துல பாஜக அரசு மூடி இருக்கு. அதே போல பல இடங்களிலே பல்வி கல்விகளை, பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி எல்லாத்தையும் முடிச்சுட்டானுங்க. இதையெல்லாம் செய்கிற அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் கல்லூரிகளை அதிகமாக திறந்தது முத்தமிழறிஞர் கலைஞர். அது அவனுக்கு பிடிக்கல, அதனால திட்டுறான். இன்னைக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததியர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய பெருமக்களாக இருந்தாலும் பல்வேறு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கெல்லாம் உள்ஒதுக்கீடு தருவது முத்தமிழறிஞர் கலைஞர், அது அவனுங்களுக்கு பிடிக்கல. ஆக இப்படி ஒன்னு ஒன்னா இந்த கரண்ட் கூட பாருங்க, தமிழ்நாட்டுல 100% கரண்ட் கொடுத்தாச்சு, ஆனால் இன்னமும் கூட முழுவதுமாக மின்சாரம் கொடுக்காத மாநிலங்கள் இருக்கு, பாரதிய ஜனதா மாநிலங்கள். இப்படி போக்குவரத்து கிடையாது, பஸ் கிடையாது, பிரைமரி ஹெல்த் சென்டர்னு ஒண்ணு கலைஞர் கொண்டு வந்தார், அது கூட இல்லை எல்லா இடங்களிலும். இதெல்லாம் நிறைய சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு சொல்றோம்னா, கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரின் திட்டங்களாலும் அவருடைய போராட்டங்களின் மூலமாகவும் அவர் சாதித்த சாதனைகளாலும். இது பிடிக்காத ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த கூட்டம் திட்டிக்கிட்டே தான் இருக்கும், அதை பற்றி நாம கவலைப்படவே வேண்டாம். சூரியனை பார்த்து குலைக்கின்ற நாய்கள் என்று நான் அவர்களை பார்க்கிறேன், அவ்வளவுதான். ஜெயலலிதா மறைந்த பொழுது அதிமுகவில் இருக்கிற 40 MLAக்கள் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட வந்து 40 MLAக்கள் நாங்கள் ஆதரவு தரோம், நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சபாநாயகர் சொன்னார்.
இது வந்து முற்றிலும் தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகன் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கு, நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும். அதாவது இந்த மாதிரி வழக்குகளை நானே நிறைய நடத்தியிருக்கிறேன். நண்பர் பாபு அவர்களுக்கு இப்ப சொல்றேன், இந்த வழக்கு ஒரு துளிய அளவு கூட எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த போறது இல்லை. செய்திக்கு வேணா பத்திரிகைகளுக்கு பயன்படும். ஆதாரம் இல்லாம போய் சொல்றீங்க அப்படிங்கிறது தானே? நீ வழக்கு ஆதாரம் இல்லாமல் போய் சொல்றன்ற வழக்கு போட்டீங்கன்னா நீ அந்த ஆதாரபூர்வமாக அவர் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணத்தெல்லாம் விளக்கி ஆகணும். அவருக்கு ஒரு கருத்து வந்து அன்றைக்கு தெரிஞ்சிருக்குன்னா சும்மா கிடையாது. அவர் என்ன 40 கரெக்டா சொல்றாரு, 20, 10, 15 சொல்லல. அப்ப 40 அந்த செய்தி அந்த தகவல் அதிமுகவினுடைய வட்டாரத்தில் இருந்து வெளியில் வந்து அது அண்ணன் அப்பாவுக்கு தெரிந்து அப்பாவை அதை வெளிப்படுத்தினாரு, அவ்வளவுதான். நாளைக்கு இவனுங்க அதிகபட்சமாக இதை செய்யும் பொழுது ஜெயலலிதா மறைந்த உடனே இனிமே அதிமுகவுக்கு வேலை கிடையாது, நாம் எல்லாம் திமுக ஓடிடலாம் அப்படின்ற முடிவோடு வந்தவருடைய லிஸ்டையே விட முடியும். எதுக்காக சொல்றோம்னா, இப்படிப்பட்ட வழக்குகள் தேவையில்லாதது என்பது மட்டுமல்ல, ஆதாரபூர்வமாக நீ நிரூபித்தாக வேண்டும். நாங்க எங்களுடைய பேரவைத் தலைவர் அண்ணன் அப்பாவு அவர்கள் சார்பாக வழக்குகள் நடத்துகின்ற போது அந்த வழக்கிலேயே எப்படி நடத்தணும்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒன்றும் ஒரு பாதிப்பே கிடையாது. இது அந்த வழக்கறிஞர் பாபு போட்டதுதான் தேவையில்லாத வேலை. அண்ணன் அப்பாவு சொன்னது ஒன்றும் பொய் இல்லை, ஒன்றும் இல்லை. பொய்ய போய் சாதாரணமாக உக்காந்து இன்னும் 50 வந்துட்டா 50 உடனே எதுக்கு நாங்கள் போய் சொல்லணும்? ஆக அதற்கு ஒரு தகவல் தொடர்பு மாதிரி தகவல் செய்தி கொடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோர்ட்ல அப்புறம் வெளியில வருவாங்க, நீங்க பாக்கலாம். இந்த வழக்கின் முடிவில் அண்ணன் அப்பாவு அவர்கள் விடுதலையாவார். முதலமைச்சர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா அப்படின்னு கோரிக்கை வலுத்துள்ளது, பழுக்கவில்லை என தெரிவிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எந்த அளவிற்கு தம்பி, பாசத்திற்குரிய தம்பி, இன்றைக்கு செயல் வீரனாக ஆற்றல் மிக்க அமைச்சராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்க இளைஞரணி செயலாளர் வாசத்தம்பி, வாசமிகு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவருடைய துறை மூலமாக மட்டும் பல்வேறு பணிகளை செய்து அவருக்கான இந்த பதவி உயர்வு வேண்டும்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம். இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் பாருங்க, கட்சிங்களை ஒரு லெட்டர் பேட் அடிச்சுட்டு 10 உட்காந்துங்கன்னு பேட்டி கொடுத்துட்டு நாங்கதான் ஆட்சிக்கு அடுத்த ஆட்சிக்குன்னு, அது அல்ல, அது அரசியல் கட்சிகள். ஆனால் திமுக சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் தான் எடுத்தோடனே அறிவிச்சாங்க. ஆக அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் இன்றைக்கோடைய நிலைமை, ஏன்னா இன்றைக்கு அறிவியல் உலகம் 2024, நாம ஒரு 10 முந்தைய 20 30 முந்தைய பார்க்கிற அரசியல் நிலைகளும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போகிற நிலைகளையும் நம்ம கவனமா ஒத்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்று புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போறார் யாரு, தம்பி உதயா போறார், போயிட்டு அழகா சொன்னார், அந்த வார்த்தையில தான் நிக்குது. அதனாலதான் இந்த கருத்தும் வலுப்பெறுதுன்னு சொன்னார் பாருங்க முதல்வர். அதை அங்கிருந்துதான் நாங்கள் நினைக்கிறோம். என்ன தெரியுமா, அந்த நிகழ்ச்சியில என்ன சொன்னார், சனாதனம் வர்ணாசிரம் என்பது கொரோனா விஷக்கிருமி போன்றது, இதை விரட்டக்கூடாது, அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஒழிக்கும் வரையில் நாங்களும் நானும் போராடுவேன்னார்ல, அங்கத்தான் இயக்க தலைவனாக உதயநிதி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, யாரு அதுல விழுந்தது, யாரு அதிர்ச்சி அடைந்தது, எதிரில் இருக்கக்கூடிய இனப்பகைவர்களான பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு ஒன்னும் புரியல. என்னடா திமுக அடுத்த கட்டத்துல கூட இன்னும் இப்படி தயாரா இருக்காங்களே, கலைஞர் தான் அப்படி இருந்தாரு நம்ம எதிர்த்தோம், தளபதி அவர் ஸ்டாலின் அவர்களை வந்து சாதாரண நினைச்சோம், அவரு வந்த உடனே திராவிட மாடல் நம்ம தலையில ஓங்கி அடிச்சாரு, இப்ப என்னன்னா இவரு வளருகிற நேரத்திலேயே மிக சிறப்பாக அவருடைய இயக்க கருத்தை சொல்றாருன்னு இந்தியா முழுவதும் அது குறித்து பாஜக பேசணும், பார்லிமெண்ட்ல கூட அதை நினைவுபடுத்தி பேசுகின்ற நிலைமைக்கு வந்தது உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசுறாருன்னு. ஆக புரட்சியாளர், சீன புரட்சியாளர் மாவோ சொல்லியது போல, உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவரை, உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவரை அந்த நாளில் அந்த நிமிடத்தில் யார் தேர்ந்தெடுப்பார்கள், உருவாக்குவார்கள்னா உங்களுடைய இனப்பகைவர்களும் உங்களுடைய எதிரணியில் இருப்பவர்களும். அவங்க யாரை நோக்கி தாக்குறாங்களோ, யாரை அவர்கள் கடுமையாக வீழ்த்த நினைச்சு பாயறாங்களோ, அந்த நபர் தான் உங்களுக்கு வழிகாட்டுவார், தலைமை தாங்குவார்னு மாவோ சொன்னதுதான் இப்ப எனக்கு கூட நினைவு வருது. ஏன்னா இந்தியா முழுக்கும் இவர்கள் பாஞ்சு பாஞ்சு விழுந்து அடிச்சது
தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. ஆக இயக்க ரீதியாக அவர் வலுவாக இருக்கிறார் ஒண்ணு. அதே போல நிர்வாக ரீதியாக எல்லா நிலைகளிலேயும் எல்லா பணிகளிலேயும் அவர் சிறப்பாக செயல்படுவது விளையாட்டுத்துறை இளைஞர் நலன் மட்டுமல்ல, அவர் பார்க்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இதை வந்து விமர்சனம் செய்யுது. யார் விமர்சனம் செய்யுது? எல்லா கட்சிகளுமே சொல்லுது. நாம என்ன சொல்றோம், எதுக்கு எதிர்கட்சிகளாக இருப்பவர்களுக்கு என்ன இப்ப உதயாவை பார்த்து பயம், ஏன் அச்சப்படுகிறீர்கள், இப்ப எதுக்காக சொல்றீங்க? அதான் எங்க தலைவர் முதல்வர் சொல்றார், வலு பெற்றிருக்கிறது இன்னும் பழுக்க வெள்ளம் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அதை எப்ப என்ன செய்யணும்னு, யார் யாருக்கு என்னென்ன வேலைகள். நீங்க ஏன் ரொம்ப அச்சப்படுறீங்க, ஏன் நீங்க ஏன் குதிக்கிறீங்க? திமுக உள்ளார எடுக்கக்கூடிய முடிவுகளும், திமுகவின் கோடிக்கணக்கான தொண்டர்கள், முதல்வர் தலைவர் தளபதி சொன்னார்னா கடைசி தொண்டர் வரைக்கும் அதை வரவேற்கிற கண்ணியத்தோடும் கடமையோடும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இயக்கம் இது. அதனால எதிர்கட்சிகளுக்கு இதுல வேலை இல்லை, உதயாவை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியுது. அவர் பாருங்க, திமுகவிலேயே சீனியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனாலதான் இந்த தயக்கம் வந்து முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் ஓடுது. அந்த விமர்சனங்கள்லாம் என்ன காரணம், இவர்கள் தூக்கி விடுற தூண்டி விடுற விமர்சனம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. எதுக்காக சொல்ல வந்தேன், நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைய உலகம் 2024 என்பது நேற்றைக்கு அதற்கு முந்தைய காலத்தை விட அறிவியல் ரீதியான உலகம். அடுத்த செகண்டு உலகம் முழுக்கவும் சுற்றுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த நிலையில எல்லாவற்றையும் அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பத எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. அதனாலதான் டெல்லியில இருந்து இந்த பாசிச பாஜக நாக்பூர்ல இருந்து RSS கூட்டத்தில இருந்து எல்லாரும் திமுகவில் என்னையாது, ஏன் இப்படியே பண்றாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் அச்சப்படுகிற காரணத்தால, இவர் தான் இருக்காரா, ஏன் அவர் தான் இருக்காரா, இவர் தான் இருக்காரா, இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க வந்து இதை பற்றி கவலை, ஒன்று மட்டும் தெரியுது, தெளிவா தெரியுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து எதிர்கட்சிகள் அச்சப்படுகிறார்கள். அவருடைய பணியின் மூலமாக, அவருடைய பேச்சின் மூலமாக. இன்னும் கூட ஒன்று சொல்றேன், தேர்தல் வந்ததுல இருந்து நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் வந்ததுல எல்லா தேர்தலையும் திமுக வெற்றி. இப்ப 40-க்கு 40 வெற்றி பெற்றது மட்டுமல்ல, மக்களின் அங்கீகாரத்தை பாருங்க. உதயநிதியை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கிற, மக்கள் என்ன சொல்றாங்கன்றதுக்கு அங்கீகாரமே விக்கிரவாண்டியிலேயே கிடைச்சிருச்சு. ஏன்னா இவரு எல்லா பகுதிகளுக்கும் போய் மக்களிடம் வாக்கு கேட்டார், மக்கள் வந்து ஒத்துக்கொண்டு நீங்க சரிதான் நீங்க சொல்றதுன்னு கேட்டாங்க. ஆக எல்லாவித அங்கீகாரமும் பெற்றிருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னும் பழுக்கலன்னா காலம் இருக்கிறது அப்படின்ற கருத்தில் கூட அதை சொல்லியிருப்பார் என்பதுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. வங்கதேசத்துல பிரச்சனை நடக்குது, அங்கிருந்து ஷேக் ஹசீனா வந்து இப்ப இங்க இந்தியாவில் தங்கியிருக்கிறாங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவரு அங்கேருந்து வந்ததுனால அதிர்ச்சியில் இருக்கிறாரு, அதுல இருந்து இன்னும் மீள் இல்லை. அதனால அவரு எதிர்கால நடவடிக்கை, அவருடைய எதிர்கால திட்டம் குறித்து யோசிக்கிறதுக்கு கால அளவு வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. நாம ஒண்ணு நமக்கு தெரியும், பாசிஸ்டுகளான பாஜகவினர் வந்து எதை சொன்னாலுமே அதுல ஒரு மறைவு இருக்கும், அதுல ஒரு ரகசியம் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. இது வெளிப்படையாக அவங்கள ஹசீனா அவர்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க, முஜிபுர் ரஹ்மானுடைய டாட்டர். அவங்க அங்கிருந்து வந்தவருக்கு காரணம் என்ன, அங்க ஏற்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்கள் எல்லாம் பல வந்து கொஞ்சம் வன்முறை அதிகமாச்சு, வன்முறை அதிகமாகி தாக்குதல்கள்லாம் அதிகமான ஒரு சூழ்நிலையில வீட்டினுள்ளேயே புகுந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆச்சு. இராணுவமும் நிக்குது, போலீஸும் நிக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய கலவரம் மாதிரி வந்த உடனே அங்கிருந்து தப்பித்து இங்க வந்தாங்க. இங்க வந்த உடனே இந்த இடம் வந்து இவங்க கொடுத்து பாதுகாப்பு நாங்க தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வைத்து கொண்டு இவர்கள் அவங்களுக்கு நாங்க பார்த்தோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு நாங்களாம் செஞ்சோம் பாத்தீங்களான்னு இந்தையே சொல்லிக்கிட்டு கூடாது. இது எல்லாருடைய கடமையும். ஒருத்தவங்க ஆபத்தே இருக்கு, எனக்கு பாதுகாப்பு அடைக்கலம் கொடுங்கன்னு வந்தா அவங்கள வைத்து பாதுகாக்கிறதுன்றது எல்லாருக்கும் இருக்கிற கடமை. ஆனா இந்திய நாட்டினுடைய கடமை என்ன, ஏன்னா பங்களா 1971 1971 என்ன இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நேரடியாக அந்த நாட்டின் பிரச்சனையில தலையிட்டார்கள். பாகிஸ்தானும் முஜிபுர் ரஹ்மான் எதிர்த்து போரிட்டாரு. போர்க்களத்துக்கு இந்தியா உதவி புரிந்து நாடு பிரிந்தது, பங்களாதேஷ் உதயமானது, அந்த நாட்டினுடைய அமைப்புகள். அப்புறம் அவங்களும் ஆட்சிக்கு போயிட்டாங்க, நம்ம தனியா வந்துட்டோம். ஆனாலும் கூட பாகிஸ்தானர்
நம்முடைய பகை நாடாக இன்னைக்கு இருக்கு. பக்கத்திலே சீனா அந்தாண்ட, அதுவும் நமக்கு ஒரு பகை நாடாக இருக்கு. இந்த நிலையில் பங்களாதேஷ்ல அங்க நடைபெறுகிற இந்த கூத்து, இந்த மாதிரி அநியாய நேரத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அது இடஒதுக்கீடு, அந்த விடுதலைக்கு போராடியவர்களுக்கு 30% இடஒதுக்கீடு அப்படின்னு வந்த உடனே நீண்ட காலமா இருந்தது, அப்பெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க. அப்புறம் எதிர்கட்சியினர் அது குறித்து கேள்வி கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணணும்னு வரும்போது கடுமையாக கூடாது முடியாதுன்னாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்லாம் போகும்போது கோர்ட் மறுபடியும் 5% அதை ஆக்கிச்சு. சுப்ரீம் கோர்ட் 5% ஆக்குறதுக்கு மறுபடியும் ஒரே தகராறு, பிரச்சனைகள் அதிகமாச்சு. இவங்க அசினா அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அங்க நடைபெறுகிறதெல்லாம் வேறு விதமான கலவரங்கள் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டானே இருக்கு இந்தியா. இந்தியா என்ன பண்ணணும்? உடனடியாக அங்க வந்து குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி, இப்ப ஜனாதிபதியினுடைய தலைமையில அவர் உத்தரவு போடுறாரு, நாம் எல்லாம் வந்து அமைதியா இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து பேசணும், மாணவர் பிரதிநிதிகள் வாங்க, அதிகாரிகள் வாங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி ஒரு குழு ஒன்று அமைக்கிறன்றார். அதுல கூட நோபல் பரிசு பெற்ற அசின் அவர்களை குழுவினுடைய தலைமை ஆலோசகராக அங்கேயே அவர் அறிவிச்சிருக்காரு, இன்னைக்கு கூட, இன்னைக்கு மதியானம் கூட. இப்படி ஒரு குழு அமைச்சிருக்கும் போது இந்தியா என்ன பண்ணும்? ஒரு குரலை கூட என்ன பண்றீங்க, நாங்கள் பங்களாதேஷில் அமைதி இருக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் நல்லது இருக்கணும், ஏற்கனவே எங்களுடைய நாட்டின் மூலமாகத்தான் உங்க நாட்டுக்கு எல்லா உதவி செஞ்சோம், இப்பொழுதும் செய்கிறோம், குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்கள்ட்ட பேசுங்க, நாங்க வரோம், அமைதிப்படுத்த குழு ஒன்று போடுறீங்களே, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்கனாவது ஒரு வார்த்தையாக சொல்லாமல எதுவுமே சொல்லலை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க. என்ன ஆகும்? பாகிஸ்தானியர்களும் சீனர்களும் அங்கே நெருங்கி விடுவார்கள் ஆனால், ஏன்னா உறவோடு இருக்கிற நல்ல நாடு, இவங்க நெருங்கி விடுவார்கள் ஆனால் என்ன ஆகும்? நம்ம எல்லை பகுதியில இங்கேயும் தொல்லை அங்கேயும் தொல்லைன்னு வரும். வெளிநாட்டு அரசுகள் வன்முறையை தூண்டி விட்டு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு எந்தவித பதிலும் ஜெய்சங்கர் அந்த ஆலோசனை கூட்டத்துல சொல்லல. ராகுல் அவர்கள் மிக தெளிவாக இந்த பிரச்சனையை பற்றி இன்னும் பேசினார், அது நிறைய பேசினாரு. அதுல வந்திருக்கிற செய்திகள் அவர் கேட்ட கேள்வி வந்திருக்கு, வெளிநாட்டு சதிகள் இருக்குன்னா அது உனக்கு தெரிஞ்சும் நீ அமைதியா இருக்க, அதை இல்லைன்னு நீ மறுக்கல, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லல, நீ வந்து அமைதியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டில் எந்த நாட்டினுடைய தொல்லைகள் இருந்தாலும் நாம பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம், நாம் வங்காளதேசத்தை நாம் வந்து மீண்டும் புதிதாக நிர்மாணிக்க துணை இருப்போம்னு சொல்லாம்ல, ஏன் சொல்லல? சொல்ல முடியல. ராகுல் இருந்தார்னா இன்னைக்கு இந்திய கூட்டணி இந்த ஆட்சியில இருந்தால் பங்களாதேஷ்ல இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய கலவரங்கள் வருவதற்கு முந்தைய அதை சரி பண்ணியிருக்கலாம். இவர் நினைச்சிருந்தா பண்ணலாம், இவர்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. இஸ்லாமியர்கள் எப்படி வேணா போட்டோம், இந்த பக்கம் இவங்க எப்படி வேணா போட்டோம், இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அங்கு இருக்கிற இந்துக்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்கள் எதுக்கு அந்த செய்தியை இங்க பெருசாக்குற? இங்க நம்ம நாட்டுல கலவரத்தை உண்டாக்குவா? என்னென்ன அயோக்கியத்தனங்கள் பாருங்க, என்ன அநியாயம் பாருங்க. அங்க எல்லாரும் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு கூட மாணவர்கள் நிறைய பேர் வரவேச்சோம். நம்ம முதலமைச்சர் ஆணையிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை இது அயலகத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் மஸ்தான் அவர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க, எல்லாரும் பண்ணி மாணவர்கள்லாம் வந்தாச்சு, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் ஒண்ணும் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்க தவிர, இவர்கள் பத்திரிகையில செய்தி கொடுக்கறது இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள், இந்துக்களின் இது முடிந்தது, ஏன்னு கேட்டா இங்க கோபம் வரணும். இங்க ஒரு மத கலவரத்தை அதன் மூலமாக உருவாக்கி பலன் பெறுவதற்கு பாரதிய ஜனதா என்ற மோசமான ஒரு சக்தி இன்றைக்கு இயங்கி கொண்டிருப்பதை இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து அவர்கள் நினைக்கிற மாதிரி இங்க எந்த கலவரங்களும் ஏற்படாது, ஆனாலும் கூட தினசரி அதை செய்கிறார்கள். அதை வந்து நம்ம பார்த்தோம், ஒரு கலவரம் நடக்கிற பூமியில 100 பேருக்கு தகராறு நடக்கலாம், 100 பேர் இந்த ஜாதி இந்த மதம் அந்த ஜாதி அப்படின்லாம் நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை. மொத்தத்துல கலவரத்தை அடக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இந்தியாவிற்கும் உண்டு. இந்தியா அதை பத்தி கவலைப்படலன்னா, அங்கு தாக்கப்படுகின்றார்கள் என்றால் அதுக்கு நீயும் கூட ஒரு மறைமுக துணைன்னு நம்ம சொல்ல முடியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்,
சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.